எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்வீட் பண்ணலாம், என்ன காரம் ரெடி பண்ணலாம்னு எல்லாருமே ஐடியா பண்ணிகிட்ருப்பீங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன ரெசிபி ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தட்டை ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்காக நம்ம மாவுலாம் அரைக்க வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த தட்டை ரெடி பண்ண போகிறோம். இந்த தட்டையை நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10-15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான டிப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தட்டை எப்படி எல்லடை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தட்டை பண்ணுறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அரிசி மாவு அல்லது இடியப்ப மாவு எடுத்துக்கலாம். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ரேஷன் பச்சரிசி வச்சு இடியப்ப மாவு அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்திருக்க பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட கிராம் கணக்கில் சொல்ல போனோன்னா கரெக்டாக 250 கிராம். நீங்கள் இதே அளவில் அதிகப்படுத்திக்கலாம். நம்ம எடுத்திருக்க இந்த ஒரு கப்பு அரிசி மாவை வெறும் ட்ரையான கடாயில் வச்சு நம்ம வறுத்துட்டு எடுத்துக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க, மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு செவக்காத அளவுக்கு வறுக்கணும். எதுக்காக நம்ம இந்த அரிசி மாவை வறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இதுவுமே ஒரு காரணம். இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணோன்னா தட்டை ரொம்பவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி நம்ம அரிசி மாவை வறுக்கிறதுனால அரிசி மாவில் இருக்கிற ஈரத்தன்மையும் போயிடும், துளியளவு கூட அந்த மாய்ஸ்சரைசர் இருக்காது. இதனால் தட்டை பார்த்திங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். அரிசி மாவு வறுபட்டுருச்சுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வறுத்துட்டு இருக்க சமயத்தில் அந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தூசி தூசியாக பறக்க ஆரம்பிக்கும். அதிலே நம்ம வந்து மாவு வறுத்துருச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த கடாயிலேருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. அரிசி மாவை ஆறி இருக்க அரிசி மாவை ஜல்லடையில் சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு பிசைகிற சமயத்தில் நமக்கு மாவு வந்து ஒத்தாப்பில் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சலிக்கும் போதே தெரியும் இந்த அரிசி மாவில் எவ்வளோ கட்டிகள் இருக்குங்கிறது. அதுக்காக தான் நம்ம சலிச்சிட்டு எடுத்துக்கிறோம் மாவை. தட்டைக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துருக்கோம் அப்படின்னா, எதில் மெஷர் பண்ணாலும் சரி, கப்பு டம்ளரு பவுல் எதுலையாக இருந்தாலும் சரி, ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிச்சிருக்க இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நீங்கள் கிராம் கணக்கில் அரிசி மாவை எடுத்திங்கன்னா கரெக்டாக 250 கிராம் எடுத்துக்கோங்க. இதுவே உளுந்து வந்து பவுடராக எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தட்டை பார்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்ம உளுந்தை வந்து ஒரு ட்ரையான கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா செவக்க வாசம் வர்ற வரைக்கும் வறுக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு, ஒரே மாதிரி சீராக நம்ம செவக்க வறுத்துட்டோம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி வரும், இல்லாட்டி உங்களுக்கு உளுந்து சீக்கிரமே கருகிரும். இதை வந்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா நெய்ஸ் பவுடராக அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், உளுந்து பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதையுமே வந்து நம்ம ஏற்கனவே சளிச்சு வச்சுருக்க அரிசி மாவோட சேர்த்து இந்த உளுந்து மாவையும் சேர்த்து நல்லா சளிச்சுட்டு எடுத்துக்கலாம். உளுந்த மாவை சளிக்கிறப்ப உளுந்து அறப்படாமல் இருந்துச்சுன்னா அது அப்படி ஜல்லடையில் வந்துடும். அதை வந்து நீங்கள் திரும்பவும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அடிச்சுட்டு கூட இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த 1/4 கப்பு உளுந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ பாருங்கள், நம்ம அரிசி மாவு ஜலிச்சுட்டு வச்சுருக்கோம், அதோட உளுந்த மாவு ஜலிச்சுட்டு வச்சுருக்கோம். இதோட நம்ம என்னென்ன பொருள்லாம் சேர்க்க போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த ஃப்ளேவர் வந்து தட்டையில் சேரும் போது அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததான் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வரமிளகாவை நல்லா மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்படியும் கூட சேர்த்துக்குவாங்க. இப்போ அடுத்ததான் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். எள்ளடங்கும் போது எள் சேர்த்தா தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல்லு பெரிய பல்லாக இருக்கிற பூண்டை நல்லா நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த தட்டைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததான் நான் 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை அலசிட்டு அதுக்கப்புறம் நெய்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்போ மாவு பிசைய போகிறீங்களோ அந்த சமயத்தில் தான் நம்ம கருவேப்பிலையை கட் பண்ணணும், இல்லாட்டி கருவேப்பிலை சீக்கிரமே கருப்பாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தான் சேர்க்கணும். ஊற வைக்காமல் சேர்த்துட்டிங்கன்னா தட்டையில் அந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கடுக்கு கடுக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா சாஃப்டாக ஊற வச்சுருங்க. அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நெய் அல்லது வெண்ணெய் அல்லது சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தட்டை நல்லா மொறு மொறுன்னு வரணுங்கிறதுக்காக கடாயில் நம்ம ஹீட் பண்ணிகிட்ருக்க அந்த ஆயில் எடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நான் அந்த மாதிரி சேர்க்க மாட்டேன். ஏன்னா தட்டை வந்து ஒரு கிறிஸ்பினஸ்க்கு மேலே அது ஒரு மாதிரி கடுக்கு கடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து அதை லைக் பண்ண மாட்டேன். அந்த ஆயில் உங்களுக்கு சேர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா கொதிச்சிட்ருக்க ஆயிலை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவை கையால் வெறும் கையால் உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து மட்டும் மாவு பிசைங்க. மொத்தமாக தண்ணியை வந்து நீங்கள் எப்போதுமே மாவில் தெளிக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு எப்படி பிசையவோமோ அதே மாதிரி தண்ணியை தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தட்டைக்கான மாவை கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாவை நம்ம ஊற வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. நம்ம மாவு பிசைஞ்ச உடனே வந்து தட்டை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் அல்லது நெய் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சைஸில் மாவெடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு தட்டையை ஒரே நேரத்தில் மொத்த தட்டையும் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப சைஸில் நீங்கள் பெரிய சைஸில் எடுத்தீங்கன்னா அந்த தட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் வரும். சின்ன சைஸில் நீங்கள் மாவு உருட்டிக்கிட்டிங்கன்னா சின்ன சைஸில் வரும். நமக்கு விருப்பப்பட்ட சைஸில் நம்ம மாவு எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான சைஸில் தான் இப்போ வந்து மாவு உருட்டியிருக்கேன். இதே மாதிரி மொத்த மாவையும் உருட்டி உருட்டிட்டு நம்ம ஒரு தட்டில் போட்டு மொத்தமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாவில் நம்ம தட்டைக்கான ஷேப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் வந்து ஆயில் கவர் தான் எடுத்திருக்கேன். ஆயில் கவர் நம்ம வீட்டில் எப்போதுமே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் பால் கவர் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆயில் கவரில் சென்டராக வச்சுட்டு நம்ம எல்லார் வீட்லையுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான டகரா இருக்கும். அந்த டகரா வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப தட்டை மெலிசாக இருக்கும். அதனால் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் தட்டைக்கான ஷேப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கணுங்கிறது கிடையாது. அந்த கார்னர்லாம் கொஞ்சம் பிசிறு பிசிறாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தட்டை வந்து உப்பிட்டு பெருசாக வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபோக் ஸ்பூன் வச்சு அதில் ஹோல் போடுறேன். இப்படி போடுறதுனால தட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பிட்டு வராமல் இருக்கும். நல்லா தட்டையாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இதுவுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ கையில் மெதுவாகிடுங்க. எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம தட்டில் மொத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தட்டில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா குறைஞ்ச நேரத்தில் நிறைய தட்டைகளை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தட்டு அல்லது ட்ரையான கிளாத்தில் வச்சுக்கலாம். ட்ரையான கிளாத்தில் வைக்கிறதுனால மாவில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். நம்ம பொறிக்கிற சமயத்தில் நல்லாவே கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் கருகின மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா வதக்கு வதக்குன்னு இருக்கும். அப்போ ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தட்டையை நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா உடனே திருப்பி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போடணும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கொதிச்சிட்ருக்க பபுள்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டு இல்லாமல் சவுண்டு கம்மியாக கொதிச்சிட்ருக்கோம். அதுதான் நமக்கு வெந்துருச்சுங்கிற பக்குவம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ஆயிலை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளிக்கான சூப்பரான தட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே மொறு மொறுன்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் 10-15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.